ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு குட்டி கதையை பற்றி தாங்க. ஒரு முறை ஒரு ஃபிசிக்ஸ் சார் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறாரு. ஏன் வாகனங்களில் பிரேக் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல வகையாக நிறைய பேர் பதில் சொல்கிறாங்கங்க. நிறுத்துறதுக்கு, வேகத்தை குறைக்கிறதுக்கு, ஆக்சிடென்ட் ஆகிறத தடுக்கிறதுக்கு, இல்லை ஸ்லோவாக போகிறதுக்குன்னு நிறைய பேர் பதில் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பையன் மட்டும் வித்தியாசமாக பதில் சொல்கிறாங்க. வேகமாக ஓட்டுறதுக்காக தான் பிரேக் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறான். அந்த பையனை பார்த்து அந்த கிளாஸ் ரூமே ஒரே சத்தம் போட்டு சிரிக்குதுங்க. ஆனால் அந்த பையன் சொன்ன ஆன்சரை தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸ் டீச்சர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஆமாங்க, பிரேக்கு நம்ம வேகமாக போகிறதுக்காக தான் வச்சுருக்காங்களா. உங்கள் காரில் பிரேக் இல்லைன்னா காரை வேகமாக ஓட்ட முடியாது. பிரேக்கு இருக்கிறதுனால தான் நம்ம விரும்புகிற இடத்துக்கு வேகமாக போகிற தைரியத்தையும் நமக்கு கொடுக்குதுங்க. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய தடைகள் தடங்கல்கள் வரும் பொழுது அது நம்மளோட வாழ்க்கையோட வேகத்தை குறைக்குது, நமக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு நம்ம நினச்சிக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் வேகமான இடத்துக்கு போய் சேர்றதுக்காக அது வந்திருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டோன்னா எல்லா சங்கடத்தையும் தடைகளையும் ஈஸியாக முறியடித்து போயிடுவோம். உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் அது உங்களை முன்னேற்றி கொண்டு போகிறதுக்காக வந்திருக்குன்னு நினச்சி அதை சரி செய்ய பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.